தமிழகத்தில் கனமழை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் விதனி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனத்தின் காரணமாக கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் கொட்டி தீர்த்துள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுமே நல்ல ஒரு மழைப்பொழிவுகள் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை, பகுதியாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தென் தமிழகம் பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை, பகுதியாக மிதமானது முதல் கனமழை வரைக்குமே பதிவாகக்கூடும். பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே பதிவாகும். ஏதேனும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை பெய்யும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மழை பொறுத்தவரை ஆங்காங்கே பகுதியாக பதிவானாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவுகள் தீவிரமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை படிப்படியாக மழை தீவிரமாக இருக்கும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டையில் சில இடங்களில் மழையானது பதிவாயிருக்கு. சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுது. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் மழை, பகுதியாக ஒரு சில இடங்களில் கனமழை பதிவானது. தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிதமான மழை சில இடங்கள் பதிவாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டத்திலும் மழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழை மேலும் அதிகரிக்கக்கூடும். திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மிதமான மழை பதிவாகியிருக்கு. கடலோர மாவட்டங்களில் இன்னும் பெய்யாத பகுதிகளான இந்த சென்னை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலுமே இந்த மழை பொறுத்தவரை வெப்பசலனத்தின் காரணமாக கடலோர மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளிலுமே மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. ஏலகிரி, திருப்பத்தூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும், சேலத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. தளி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், பென்னாகரம், தருமபுரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. கூடலூர் பஜார், நீலகிரி 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. மேட்டுப்பாளையம், கோவை 2 சென்டிமீட்டர் மழையும், துறையூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரும், செங்கம், திருவண்ணாமலையில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. பொன்னை அணை, வேலூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி 39.9 டிகிரி செல்சியஸும், கரூர் மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸும், தஞ்சாவூர் பகுதிகளில் 39 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, வங்கக்கடல் பகுதிகள் 5/5/2022, தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் சூறாவளி காற்றானது மணிக்கு 40-60 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.